இப்போ பார்க்க போகிற ப்ராஜெக்ட் டைட்டில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஹார்டிகல்ச்சர் மானிட்டரிங். நம்ம எல்லாருமே வந்து வீட்டில் பிளான்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து ரெக்கவர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்ஸ் அண்ட் சன்லைட் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா தான் அது வந்து நல்ல க்ரோத்தாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து எல்லா டைமுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளால் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற விதமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சென்சார்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த செடியில் வந்து தண்ணி இருக்கா இல்லையா, ஸோ இப்போ தண்ணி இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து வாட்டர் வேணும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். என்ன இந்த ப்ராஜெக்டை வந்து எதாச்சும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர்டினோ. அண்ட் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரிண்ட் பண்ணணும் இல்லையா, ஸோ தண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து எல்சிடி. ஒரு பிளான்ட்டில் வந்து ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கா, ஸோ ஈரப்பதம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த இடத்துல வந்து மாய்ஸ்சர் சென்சார் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்பவும் வந்து தண்ணி விட்டுறக்கூடாது, ஸோ பிளான்ட்ஸ் வந்து வாடிடும், அதை வந்து கண்டூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து வாட்டர் சென்சார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் அதில் ஏதாவது வந்து தண்ணி எல்லாம் மிஸ்ஸாக இருக்குது அப்படின்னா இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு அலர்ட் கொடுக்குற விதமாக இந்த இடத்துல பசர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இந்த ஹோல் காம்பனண்ட்டுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பவர் சப்ளை அப்படிங்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு பவர் ப்ரொவைட் பண்ணி அக்சஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா மாய்ஸ்சர் சென்சார். இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டோட்டலாக 4 டெர்மினல்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து பவர், இன்னொன்று கிரவுண்டு, இன்னொன்று வந்து அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பவர் அப்படிங்கிறதுல எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பவர் சப்ளையில் இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த 5 வோல்ட் அப்படிங்கிறத வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா கனெக்ட் பண்ணி வச்சேன். தென் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரவுண்ட் பண்ணுறோம். ஸோ விசிசிக்கு நியர்பை இருக்கக்கூடியது வந்து கிரவுண்ட் பின். இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பவரில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் இன்டர்ஃபேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்னா அவுட் பின். ஸோ இதை எந்த பின்ல வந்து நம்ம கண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த பின் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு பின் நம்பர் இருக்கக்கூடிய நம்ம எந்த பின் எந்த ஃபேஸ் பண்ணிக்கணும் அது கூட வந்து என்ன பண்ணுறோம்னா செட் பண்ணிக்கணும். ஸோ சிமிலர்லி நெக்ஸ்ட்டு வந்து இந்த சென்சார் வாட்டர் சென்சார். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் இதனுடைய விசிசி அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ பவரில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கிரவுண்ட். நெகட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவுட் பின். ஸோ இந்த எஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு இதில் இருக்கக்கூடிய ஃபிஃப்த் பின்னை வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு சென்சாரனுடைய கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பஸர். ஸோ பஸ்ஸருடைய நெகட்டிவ் பின்ல வந்து கிரவுண்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பின் நம்பர் கிட்ட ஃபேஸ் பண்ணுவோம். சூப்பர் சார் அப்படிங்கிறது வந்து ஃபைனலாக நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய கிரவுண்டையும் வந்து பவர் சப்ளையில் இருக்கக்கூடிய கிரவுண்டையும். ஸோ இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் இதனுடைய ஒர்க்கிங் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா தெரியும் நம்ம ப்ராஜெக்டினுடைய டைட்டில் வந்து ஹார்டிகல்ச்சர் மானிட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்சிடியில் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் சென்சார்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரியல் டைமாக இருக்கக்கூடிய பிளான்ஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து ரீட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாய்ஸ்சர் சென்சார் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த பிளான்ட்டில் அதாவது வாட்டர் இருக்கக்கூடிய பிளான்ட்டில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இதுக்குள்ளே மாய்ஸ்சர் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நமக்கு ப்ரிண்ட் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கு. இதே வந்து இதுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய இந்த பிளான்ட் பார்க்குறோம் அப்படின்னா இதில் எந்த ஒரு வாட்டருமே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ட்ரையாக இருக்குது. இதில் நம்ம பிளேஸ் பண்ணுறப்ப இது என்னவாகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ட்ரையாக இருக்கக்கூடியது. இதில் வந்து இந்த மாய்ஸ்சர் சென்சார் நம்ம பிளேஸ் பண்ணிப்போம். அப்போ இந்த பிளான்ட்டுக்கு வந்து நமக்கு வாட்டர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிஸ்பிளேயில் வந்து என்னவாகுது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ நீட் வாட்டர் ஃபார் திஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நான் வைக்கிறேன் அப்படின்னா இந்த சென்சாரை ஸோ இப்போ வந்து இதில் வாட்டர் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு எந்த ஒரு அலர்ட்டும் இல்லாமல் இதுக்கு ரெக்கார்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா வாட்டர் சென்சார். ஒரு பிளான்ட்டில் வந்து வாட்டர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறது. ஸோ இதை நம்ம பிளேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இங்கே இந்த பிளான்ட்டில் வந்து வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனஃப் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரெசன்ட் சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த வேலை தான் வந்து நம்ம சென்சார்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஒரு டிஸ்பிளே அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்.